நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எபிசோடன். இலங்கைக்கு வழங்குகின்ற அரிசியில் விதி மீறலா ஆவேசம் அடைந்த நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் சக்கரமானி அவர்கள், உண்மைக்கு புறம்பா பேசுறீங்களாப்பா, முதல்ல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு திடீரென விளக்கம் அளித்திருக்கின்றார். அந்த விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இலங்கையில பொருளாதார சீரழிவு, மக்கள் அத்தியாவசிய பொருளுக்காக அல்லாடுகின்றார்கள். உங்க எல்லாருக்குமே தெரியும், நாளுக்கு நாள் அங்க பொருளாதார சீரழிவு அதிகரித்துக் கொண்டு இருப்பதனால மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதன் காரணமாக போராட்டம் உச்சமடைந்திருக்கிறது. சரி, இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அவசர நிலையை வந்து பாத்தீங்கன்னா இலங்கை அரசாங்கம் அறிவித்தது. அப்போதும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அடங்கல, எல்லா இடத்திலும் போராட்டத்தில் குதிச்சுட்டாங்க. சரி, ஆட்சியாளர்களுக்கு எதிராகத்தான் குதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு மகேந்திர ராஜபக்சே அவர்கள் கூட வந்து பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தாலும் பசி வருந்துட பத்தும் பறந்துடும் இல்லையா, அதனால பசி கொடுமையால மக்கள் எல்லாம் அல்லாடுறாங்க. அதன் காரணமாக போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். அவங்களை ஒடுக்குவதற்காக இலங்கை அரசாங்கமானது ராணுவத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஸோ இப்படி இலங்கையில் ஒவ்வொரு நாளும் சுச்சுவேஷன் ஆனது கிரிட்டிக்கலாக போயிட்டு இருக்குது. இதை பார்த்த நம்ம தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் இந்திய அரசாங்கம் மட்டும் உதவி செய்து ஒன்றும் ஆக முடியாது, அதனால இலங்கையில் வாடுகின்ற தமிழர்களுக்கு நாம் எதனா ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் 40,000 டன் அரிசியை இலங்கை வாழ் தமிழர்களுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா உடனடியாக அனுமதியும் அளித்தது. இப்போ முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் இந்த அரிசியை எப்படி கொள்முதல் பண்ணுவது, டெண்டர் விடணும், அப்புறம் டெண்டர் வந்து பார்த்திங்கன்னா யார் குறைவான டெண்டர் வந்து எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அனுமதி அளிக்கணும், அதற்கு பிறகு அவங்க வந்து அரிசியை காட்டணும், அந்த அரிசியை தமிழக அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொள்ளணும், அது தரமாகவும் இருக்கணும். ஸோ இப்படி பல்வேறுபட்ட ப்ராசஸ்கள் இருப்பதன் காரணமாக டெண்டர் விட்டு அரிசி வாங்க முடியாது. அதே மாதிரி பொது விநியோக திட்டத்தில் மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க பாரு அரிசி, அந்த அரிசியும் இலங்கை மக்களுக்கு அனுப்ப முடியாது. அதனால் நேரடியாக ஆலை அதிபர்களை, அரிசி ஆலை அதிபர்களை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அழைத்திருக்கின்றார். வாங்கப்பா, இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்காக நம்ம அரிசி அனுப்ப போகிறோம், அதனால் நாங்கள் சொல்கிற விலையில் நாங்கள் சொல்கிற ரகத்தில் அரிசி கொடுக்கணும், முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டது. கடைசியில் 3 ரக அரிசிகள், அத்தனை பைகளும் வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோ பைகள், மொத்தமாக 1 கிலோ அரிசி வந்து பார்த்திங்கன்னா 33.50 ரூபாய்க்கு அடங்கல் விலையாக ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அதன்படி இந்த ஒவ்வொரு மூட்டையும் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துணும். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் விலையுடன் சேர்த்தே பேசி 1 கிலோ 33.50 ரூபாய்க்கு முடித்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே பொது வெளியில் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான விலையில் அரிசியை கொள்முதல் பண்ணிவிட்டார்கள் தமிழக அரசாங்கம். பொது விநியோக திட்டத்தில் வெறும் 20 ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறாங்க, ஆனால் 33.50 ரூபாய்க்கு அரிசி வாங்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு தமிழக அரசாங்கத்தின் மீது அவதூறு பரப்பிட்டாங்களாம். ஸோ இதுதான் நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் சக்கரமணி அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்குது. உண்மைக்கு புறம்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேரும் உண்மைக்கு புறம்பாக உண்மை என்னன்னு தெரியாமல் செய்தியை பரப்பிட்டீங்க, இனி அப்படி பண்ணாதீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பொது விநியோக திட்டத்தில் கொடுக்கின்ற அரிசியை வெளிநாட்டுகளை ஏற்றுமதி பண்ண முடியுமா? மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தில் கொடுக்கின்ற அரிசி நம்ம மக்களுக்காக கொடுக்கின்ற அரிசி, அந்த அரிசியெல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றுமதி பண்ண முடியாது. அதற்காக நம்ம நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக உடனடியாக எல்லா வேலையும் செய்து முடிக்கணும் என்பதற்காகத்தான், அதனால் நேரடியாக அரிசி ஆலை அதிபர்களை அழைத்து பேசி முடித்து அரிசியும் கொள்முதல் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் அவதூறு பரப்புகளையும் நியாயமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கின்றார். ஸோ வெகு விரைவில் இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 டன் அரிசியை கொள்முதல் செய்து தமிழக அரசாங்கமானது அனுப்பப்போகிறது. வெளிநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தில் இருக்கின்ற அரிசியை அனுப்ப முடியாதான், இதை அங்கே பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. இந்த அரிசிக்காயா நாங்கள் வந்து தமிழ் பெருங்குடி மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீத்திக்கிட்டீங்க, இந்த அரிசி நான் நல்லா வாங்குது அப்படின்னு கேள்வி கேட்டாலும் கேட்பாங்க. அதுக்காக நாங்கள் தரமான அரிசியை வாங்கி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற தமிழக அரசாங்கமானது, நாங்களும் உங்கள் மக்கள் தானே, நாங்களும் தமிழர்கள் தானே, கொஞ்சம் வெளிநாட்டுக்கு கடிசனம் காட்டுற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொஞ்சம் 33.50 ரூபாய்ல அரிசி வாங்கி கொடுக்குறீங்களே, அந்த அரிசியை வாங்கி மானியத்தில் எங்களுக்கு கொடுத்தா நாங்களும் கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிடுங்கள. ஸோ வெளிநாட்டுக்காரங்க பொது விநியோக திட்டத்தில் கொடுக்குற அரிசியை சாப்பிட மாட்டாங்கன்னா நாங்கள் மட்டும் சாப்பிடணுமா? முதலமைச்சர் ஐயா கொஞ்சம் கருணை வையுங்க. சரி நண்பர்களே, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க, பொய் எதுவும் பரப்பாதீங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுமா? நன்றி, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.